இத பாருங்க அவ விரும்புக்குனே எங்கட்ட விவகாரம் பண்ணிட்டு இருக்கறான் என் வாழ்க்கைய தான் பறிச்சது இல்லாம இப்ப என் பொண்ணு வாழ்க்கைய வேற அழிக்க பாக்குறான் இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் அத சொல்லு நீங்க ஒரு அப்பன் தானே என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது 4ஆம் தேதி காலையில டாக்டர் சுப்ரமணியா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும் இல்ல நீ என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது நீங்க ஏ மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா நம்ம பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா 4ஆம் தேதி நடக்க போற கல்யாணத்துல டாக்டர் சுப்ரமணி என் பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டணும் அப்படி இல்லனா நாங்க ரெண்டு பேரும் தூக்குல தொங்கிடுவோம் இத பாருங்க சும்மா சாவ மாட்டோம் எங்க சாவுக்கு நீங்களும் அந்த ராட்சசி இருந்தா காரணம் சொல்லி எழுதி வச்சிருந்தா சாவோம் பொண்டாட்டி கட்டி கிருஷ்ணம் பார்த்தா முருகம் பார்த்தா சிவனும் கேட்டா பலரும் கேட்டா கலகம் பிறந்தது தம்பி பையா ரகல நடந்தது கலகம் பிறந்தது தம்பி பையா ரகல நடந்தது இந்த தொல்லை இருந்தா வேணாமும் ராமம் பார்த்தா சீதம் பார்த்தா எனக்கு நீதா உனக்கு நான் தான் ஒருத்த ஒருத்தின்னு தம்பி பையா குடும்பம் நடத்தினா மக்களத்தி சந்தையில ஆண்டவனே சிச்சுக்கிட்டான் முத்து பட்டான் குத்து பட்டான் புத்திகளை கத்துக்கிட்டான் கடவுளுக்கே கதி இது நான் நமக்கு மட்டும் எதுக்குடா பின்னாடி பெரிய கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1942 வருஷம் சோ தி 1942 லவ் ஸ்டோரி நான் கேக்கல ஃபேமிலி சென்டிமென்ட் சுருக்கமா சொல்லுங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க பெரியத்திக்கு குழந்தையே பிறக்கல ஏன் நீங்க ஊர்ல இல்லையா இருந்தேன் அப்ப அத்தை ஊர்ல இல்லையா அவளும் இருந்தாளே கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க ரெண்டு பேரும் இருந்தியா குழந்தை பிறக்கல இதே கேள்வி தான் என்ன சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க அப்பவே கேட்டாங்களா குழந்தை இல்லைங்கிறது தலையெடுத்து விட்டுருங்கன்னு ஆனா கேட்டாங்களா அவங்க பரம்பரை பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு அடம் பிடிச்சு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்போ உங்க சின்னத்தை பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருப்பா இப்ப மட்டும்மா சும்மா தலதல கிண்டுக்காங்க சுப்பிரமணியன் அப்போ இப்படி எதையா காட்டி உங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க அதேதான்பா அப்புறம் எதுல விட்ட சின்னத்தில கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உங்க சின்னத்தை கற்பமான அடுத்த மாசமே உங்க பெரியத்தை வாந்தி எடுத்தா மறுபடியும் குழப்பீங்களா இவங்க கற்பமானதுக்கு அவங்க ஏன் வாந்தி எடுத்தாங்க அவளும் கற்பமாயிட்டா அப்ப நீங்க ஊர்ல இருந்திருக்கீங்க பின்ன ஆரம்பத்துல உங்களை அசுக்க பசுக்க நினைச்சேன் ஆனா இந்த இடத்துல நீங்க அசுத்திட்டீங்க அப்புறம் அப்புறம் என்ன அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் தீரவே இல்லை அதுதான் இந்த முடிவுக்கு போனா எப்படி இல்ல சுப்பிரமணி இந்த கல்யாணம் நிக்கணும்னா ஒண்ணு நான் சாகணும் இல்லன்னா அப்ப இது எனக்கா உனக்கு இல்லப்பா எனக்கு தான் எடுங்க இப்ப நீ என்ன தடுத்தாலும் என் முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல நான் தடுக்கவே இல்லையே மாமா வீணா வெஸ்ட குடிச்சு நீலகண்டது மாதிரி தொண்டையில மாட்டி தவிக்கிறத விட உங்க மனசுல இருக்கிறதா டைரி எழுதி வச்சுட்டு வெஷம் கடல குடிச்சுங்க என்னப்பா சொல்றேன் இன்னைக்குன்னு பார்த்தா அப்பா எங்கம்மா போனாரு இப்ப அப்பா முக்கியம் இல்ல மாப்பிள்ளதான் முக்கியம் அவரை பத்திரமா பாத்துக்கோ இந்தாப்பா இந்த சேர் எல்லாம் அப்படி லைனா போடுங்க பேசிட்டு எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்காமா கடைசியில ஏமாந்துட்டு போறோம் நான் ஒண்ணும் அவ்வளவு இழுச்சு வாய் இல்ல மாப்பிள்ளைய நான் தான் பிடிச்சி சமையல் கட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் சூப்பர் பிரைட் தேங்க் யூ என்னமா இது போலீஸ் வருது உங்க பேரு தான் பரமேஸ்வரிங்களா ஆமாங்க உங்க வீட்டுக்காரரு கடல்ல வந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாரு என்ன சொல்றீங்க பாடி இன்னும் கிடைக்கல அவர் இறந்த இடத்துல இந்த டிரஸ் இருந்தது இது அவருக்கு தானே பார்த்து சொல்லுங்க என்ன
காலையில குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேங்க. ஏய் தூங்க. குளிச்சது குத்தமா? ஐயா விட்டுங்க விட்டுங்க. இனிமேல் குளிக்க மாட்டேன். சத்தியமா குளிக்க மாட்டேன். விட்டுங்க விட்டுங்க. ஐயா விடுங்க ஐயா விடுங்க ஐயா விடுங்க. எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லா வெக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கடிக்கு போற பொண்ணு தானா? பரஞ்சி சவர நகையை வாங்கிட்டு 25 பணத்தையும் வாங்கிட்டு 5 காலையில வந்து தாலி கட்டேன்னு சொல்லிட்டு இப்ப யாரு என்ன கேக்குற? அந்த புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு, நான் இல்ல. கத்தி எதுக்கு அவசியமா? இப்ப தாலி கட்டணும் அவ்வளவுதானே? இதோ தாலியா? எங்க எங்க தாலி? எங்க இப்ப கட்டிடுறா? கட்டிருக்க உமா. அத என்ன பொருள் இடம் மாதிரி இருக்கு? வேன் மாதிரி இறந்தப்பல வீடு மாதிரி வந்துட்டுமா? இவன் யாரு? யாரா நீ? நீ யாரியா? ஏய் எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என்னைய யாருன்னு கேக்குற நீ? அது நேத்து வரைக்கும். இப்ப சேட் பகவந்தாஸ் வீடு. சேட் பகவந்தாஸ் வீடா? அப்ப எங்க அத்தா உமால எங்க? அது அவங்கள போய் கேளு. எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போய் கேக்குறதுக்கு? கேட்டா தானே எங்க இருக்காங்கன்னு தெரியும். உன் பல்ல பார்த்தாலே தெரியுது நீ பைத்தியக்காரன் இருந்து வந்தவனு. என் மாமனுக்கு ஒரு வீடு இல்லடா, ரெண்டு வீடு. என்ன போஸ்ட் கொடுக்குற? உன வந்து கவனிச்சுக்கிறேன். சோர்க்கா பச்சை சொந்த வீட்டுல நுழையதே தப்பு, மூணு வீட்டுல நுழற. அதான்டா நானுங்க வேற. ஏன்டா மூணு? இது சேத் பகவந்தாஸ்கி சோட்டாகர். சோட்டாகர்னா சின்ன வீடு. இதையும் புடிச்சா? அப்ப எங்க அத்தை அத்தை பண்ணுங்கடா. நம்பிக்கை மாலும் நை. என்ன அத்தைங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறானே? நீங்க வந்து உட்காந்து. ஐயோ கொலா, அந்த முடிக்க வந்துட்டீங்களா? நீங்க என்னப்பா பண்றது? அவர் உயிரோடு இருந்த போது எவ்வளவோ கடன் உடனே வாங்கித்தான் எங்களை சந்தோஷமா வச்சிருந்தாருன்னு இப்பதான் தெரியுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். என்னது? இல்ல உங்க குடும்பத்துக்கு இந்த சின்ன குளம் எல்லாம் பத்தாது. திருவள்ளிக்கணி பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, அதுல குதிச்சீங்கன்னா குடும்பத்தோட கொஞ்சம் ஆயிடலாம். இதான் ஐடியாவா? பின்ன ஏமா இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாமையா போயிடும்? ஒரு வீடா அத்த? அது ஒரு வீடு இரு வாசல். அம்மா இருக்காங்கல்ல அத்தைங்களா? இதுதான் இனிமே நீங்க தங்க போற வீடு. இங்கேயாவது சண்டை கிண்ட போட்டுக்காம அவங்க உங்க போர்ஷன பிரிச்சுக்கங்க. பெருசா ஸ்கிரீன் தொகுற இது பெரிய போர்ஷன், சின்ன ஊக்க வச்சு பண்ணி கொடுப்பாங்க. ஓரமா உட்காந்து வரீங்க. இன்னும் உங்களுக்கு அடங்கல பண்ணிருக்க. பாத்ரூம் ஆவது இருக்குமா? இருக்குதா? தாப்பாள இல்லைன்னு சொன்னாங்க, அத பாத்துங்க. ஆமா இந்த பெட்ரூம் எங்க? இங்க ஆளாகலாம் பெட்ரூம் கிடையாதுமா. அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூம், இந்த குடும்பத்துக்கு ஒரு ரூம், நீங்க பார்த்துக்க வேண்டியதான். அப்ப நீங்க? நான் நடுவு நீடிறேன். இல்ல அத பயப்படாதீங்க, நடுவு கூடத்துல படுத்துறேன்னு சொன்னேன். ஏற்கனவே தான் ஒருத்தர் நடுவுல படுத்துறதுக்கு போலீஸ்ட்டீங்களே. தள்ளுங்க, போட்டோ போஸ்ட் கொடுத்த மாதிரி நின்னுட்டு. ஏண்டா யாரா நீ? ஆள் மாண்ட பண்ணி தாலியா கட்ட. அண்ணா நீங்க தானே கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னீங்க, நான் கட்டிட்டேன். அதுக்காக பெட்ரூம் முடிக்கு வந்து இந்தி பட ரேஞ்சில ஃபர்ஸ்ட் நைட் தான். உன்ன மாதிரி எல்லாம் உயிரோட விட்டு கூட வரா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு எனக்கு எங்க போயிட்டீங்க? என்னங்க